நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வரலாறு காணாத அபரிமிதமான ஆதரவை தமிழக மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். சிதம்பரத்திலும் அந்த மாபெரும் வரவேற்பை ஆதரவை கண்டுணர முடிந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்தவர்கள், பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டவர்கள் அனைவரும் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும், பாசிசம் இந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டும், சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட ஆட்சி ஒன்றிய அளவில் அமைய வேண்டும் என்கிற உணர்வோடு களப்பணியாற்றினார்கள். மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் திருமா அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்திலே போட்டியிட்டு களத்தில் நின்றார். ஜனநாயக சக்திகளின் ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை வீசியதை உணர முடிந்தது. இந்த களத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் நின்று எழுச்சி தமிழருக்கு ஆதரவாக பணியாற்றிய பல்வேறு ஆளுமைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே தங்களை இணைத்து கொள்ள விரும்பி இன்று ஒரு இணைப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. இந்திய அளவில் தமிழகத்தினுடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறது. அண்மையிலே பிளஸ் டூ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதில் அரசு பள்ளிகள் மிகப்பெரிய அளவில் சாதித்திருப்பதை உணர முடிகிறது. ஆகவே இந்த சாதனைக்கு காரணமான தமிழக அரசிற்கும், குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை, நன்றியை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வெற்றி பெற்ற மாணவர்களை போய் பாராட்டவோ அவர்களுக்கு வழிகாட்டவோ வேண்டிய கடமை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி கடந்த மார்ச் 16ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டப்பட்டது. இன்று வரை அது திறக்கப்படாமலே இருக்கிறது. தமிழகத்திலே தேர்தல் முடிந்து 1 மாத காலம் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையிலே தேர்தல் நடப்பதை காரணம் காட்டி நடத்தை விதிகளை நடைமுறைப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அலுவலகத்தை முடக்கி வைத்திருப்பது வேதனைக்குரியது. தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை மறுபரிசீலனை செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவதற்கு ஆவண செய்ய வேண்டும். கோடைக்காலம், மின் தட்டுப்பாடு, குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனைகள் ஆகியன வருகிற போது மக்களோடு அதை கலந்து பேசி, அதிகாரிகளோடு கலந்து பேசி சரி செய்ய வேண்டிய கடமையும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையம் இதில் விரைந்து ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்வோம். ராமர் கோவிலை கட்டியதன் மூலமாகவும் இந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனையை மேலுயர்த்தி ஒரு மத அடிப்படையிலான வெறுப்புணர்வை மிக வலிமையாக பரப்பியதன் மூலமாகவும் தாங்கள் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இந்த நடவடிக்கைகள் அவர்கள் உண்மையான முகத்தை அம்பலப்படுத்துவதற்குத்தான் பயன்பட்டிருக்கிறது. ஆகவே இந்திய அளவில் தென் மாநிலங்களில் மாத்திரமல்ல வட மாநிலங்களிலும் இன்று பாஜக எதிர்ப்பு அலை வீசி கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் உத்தரப்பிரதேசத்திலே போய் தமிழ் மக்களுக்கு எதிராக இன்று புலம்புகிற நிலைக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே தாங்கள் தோற்கடிக்கப்படுவோம், விரட்டியடிக்கப்படுவோம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிற பாஜக கும்பல் ஒரு பொய்மையான தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்களால் அந்த இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. மிகப்பெரிய வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். தென் மாநிலங்களில் மாத்திரமல்ல வட மாநிலங்களிலும் இனி ஒருபோதும் பாஜகவினுடைய வேலைகள் ஈடுபடாது. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஒரே முட்டுக்கட்டையாக ஆளுநர் மேதகு ரவி அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மிக குறிப்பாக உயர்கல்வித்துறையிலே ஏராளமான பாதிப்புகள் ரவி அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு கோஷ்டி உளவியல் உருவாகி இருக்கிறது. தமிழக அரசனுடைய, தமிழக அமைச்சருடைய கட்டுப்பாட்டிலிருந்து உயர்கல்வித்துறை மெல்ல மாறி முழுக்க முழுக்க ரவி அவர்களது கோஷ்டியாக அது செயல்பட்டதற்கு ஒரு அடையாளம்தான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்து முடிந்த அவலங்கள். இப்படிப்பட்ட நிலையில்
சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். சட்டப்பூர்வமான உரிய அமைப்புகளின் அடிப்படையிலான விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் தீர்ப்புகள் தரப்பட வேண்டும். துணைவேந்தர் தன்னியல்பாக தன்னுடைய அதிகார எல்லைகளை மீறி அவர்களை பாதுகாக்க முயற்சிப்பது என்பது கண்டனத்திற்குரியது. நடிகர் கார்த்திகுமார் வந்துட்டு பட்டியலி சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்தி பேசுனதா இப்போ ரெண்டு நாளாக ஒரு இழிவு போயிட்டு இருக்கேன், அதுக்கு அவரே நடக்கும் தர இது என்னோட ஆடியோ இருந்திருக்காரு, அதை பற்றி உங்களுக்கு இல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா எனக்கு அதில் வந்து நாட் அவேர். தமிழகத்தை மாத்திரமல்ல இந்தியாவை ஒரு தொடர்ந்து போதை பொருட்களுடைய கூடமாக திறந்து விடுகிற முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. குஜராத் துறைமுகத்திலே சற்றேறக்குறைய 3000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கிடைத்ததை நாம் அறிவோம். அது பாராளுமன்ற அளவிலே விவாதத்திற்கு உள்ளானதையும் நாம் அறிவோம். தமிழகத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு அரசு கடும் நடவடிக்கைகளை எடுப்பதனுடைய விளைவாக ஆங்காங்கே போதைப் பொருட்கள் சிக்குகின்றன. இங்கே போதைப் பொருட்கள் சிக்குகின்றன என்பதை வைத்து தமிழகம் ஒரு போதை கூடாரமாக மாறுகிறது என்கிற அனுமானத்திற்கு வந்துவிட முடியாது. போதைப் பொருளை போதை வஸ்துக்களுடைய புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு மாத்திரமல்ல ஒன்றிய அரசும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு தேசத்தின் எதிர்காலம் தொடர்பான பிரச்சனை. இதை மலினமான அரசியல் லாபங்களுக்காக இதை குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது.